வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாளை தினம் 6 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சட்டமன்ற தமிழக அரசு ஊடகத்தனங்களுக்கு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரெயின் ஆல்டே அப்டேட்டில் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் 6 மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் கொடுத்துருக்காங்க கனமழைக்கு வாய்ப்பு. அதே மாதிரி புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஸோ இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு நாளை காலை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ ரிப்ளை ஆகும். வீடியோ அனுப்புறத பிறகு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ வாங்க அப்டேட் பார்க்கலாம். குமரி கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குமரி கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் 2 தினங்களுக்கு இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.